சுஜூதுக்கு எப்படி போகணும்? முதலாவது கை வச்சு, முதலாவது கைய வச்சு விளங்குங்க. பித்தனை எங்க மேலோங்கி சென்று விளங்கினா இம்தியாஸ் பாய் என்ன சொன்னார்? முதலாவது கைய வச்சு, இவரு முட்டங்கால வச்சு போதுமா? விளங்கிச்சா? விளங்கிச்சா விஷயம். சாமி மதம் என்ன சொல்லுது? முதலாவது முட்டங்கால வச்சாங்க. அப்ப இந்த உம்மத்துல இந்த ஸ்ரீலங்காவுடைய முஸ்லிம்கள் 1200 வருஷம் அமல் என்ன என்ன? முதலாவது முட்டங்கால். ஏன் கையா பிறண்டுச்சு? சில தஜ்ஜாலியத்துகளால தெளிவா பேசுவோம், ஒன்றே மறைக்க வரைக்கும் தேவையில்லை, கெட்ட தெளிவா பேசுவோம். சில தஜ்ஜாலிகளுடைய வாதங்களால அவங்க என்ன செஞ்சாங்க? அபுதாபுல வர ஹதீஸ் ஒன்று கொண்டு போய் மக்களை ஏமாத்தினாங்க. முன்னால வச்சு காட்டினாங்க, இந்த பாருங்க என்ன, إذا سجد أحدكم فلا يبركن كبراك البعير وليضع يديه قبل ركبتيه. நீங்க சுஜூதுக்கு போகல, ஒட்டாம் படுக்கிற மாதிரி சுஜூத் செய்யவானா, முதலாவது உங்க கைய வைங்க, அதுக்கு பின்னால முட்டம் கால வைங்க. இது அபூ தாவூதுல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். என்ன ஹதீஸ்? சஹீஹானா சனதுல சஹீஹான ஹதீஸ் தான். அறிவிப்பாளர் தொடர் சஹீஹானது. எது சஹீஹானது? அறிவிப்பாளர் தொடர் சாகியாது. அப்ப வாசகம் சனதுல சாகி என்று மத்தன்ல சாகியா இல்லாத ஒன்று சாகி ஆகுமா? மத்தன் மக்ளூபா இருக்குது. மக்ளூபுல் மத்தன் ஹதீஸுக்கு ஹுக்கும் என்ன, சட்டம் என்ன? பாயிஸ் அதனுடைய சனத் சாகியா இருக்குது. ஆஹா, மத்தன் மக்ளூப், எனவே அது பாயிப் ஆயிடுச்சு. இந்த ஹதீசுடைய சனது சாகியானது, வாசகம் பிறந்தது. வாசகம் பிறந்தது. இதனுடைய முதல் வாசகம் என்ன சொல்லுது? இதுல ரெண்டு வாசகம். முதல் வாசகம் சொல்லுது, நீங்க ஒட்டம் மாதிரி படுக்கவான சுஜூத்ல, ஒட்டம் படுக்கிறது போல சுஜூத் செய்யவான. இது முதலாவது வாசகம். இரண்டாவது வாசகம், முதலாவது உங்க கையவைங்க, அதுக்கு போற முட்டம் காலவை. சரியா? ரெண்டு வாசகம். முதலாவது வாசகம், ஒட்டாம் படுக்கிற மாதிரி சுஜூதுக்கு போவானா? ஒட்டாம் முதலாவது எதை வச்சு படுக்குது? அதுல முன்னங்காலையா பின்னங்காலையா? முன்னங்கால. நீங்க பாலைவனத்துல போய் அதுக்குன்னு தேடி பாருங்க. நான் ஒட்டாத்தோட 6 வருஷம் இருந்தவன். எந்த ஒரு ஒட்டாம் பித்தத்தை வச்சு படுக்காது. முதலாவது அதுல கையில 2 மடிப்பு இருக்கும், அதாவது முன்னங்கால 2 மடிப்பு இருக்கும். அதுல முதலாவது மடிப்பு அடிச்சு குத்தி இப்படி கிட்ட கொண்டு வரும், இப்படி வரும், ஒரு அடைச்சு போட்டு அதுஞ்சி படுத்து போட்டுதான் பித்தட்ட வைக்க. அப்ப இந்த ஹதீஸுடைய முதல் வாசகம் என்ன செய்யுது சொல்லுது? நீங்க சுஜூதுக்கு போகக்குள்ள முதலாவது கைய வைக்க வானு சொல்லுது. விளங்குதா? ஒட்டம் படுக்கிற மாதிரி சுஜூதுக்கு போவானா அப்படின்னா முதலாவது கைய வைக்க வானு சொல்லுது. ரெண்டாவது வாசகம் என்ன சொல்லுது? முதலாவது கைய வைங்க சொல்லுது. விளங்குச்சா? இந்த நீங்க நினைக்கவான இந்த ஹதீஸ்கள் எல்லாம் எங்க இமாம்களுக்கு கிடைக்கல? நீங்க நினைக்கவான இந்த ஹதீஸ்கள் எல்லாம் முன்னால் உள்ள சமுதாயத்துக்கு தெரியாண்டு அந்த ஹதீஸ் உங்களுக்கு அறிவித்ததே அவங்க தான். அப்ப முதல் வாசகம் ரெண்டாவது வாசகத்துக்கு முரண்படுது. முதல் வாசகம் சொல்லுது முதலாவது கைய வைக்க வானு, ரெண்டாவது வாசகம் சொல்லுது முதலாவது கைய வைங்க. முன் பின் முரண்பாடுள்ள பேச்சுக்கு உளறல் என்று சொல்லுவார்கள். நபியலை தலாம் உளர மாட்டார்கள். வற்றுக்கமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டவன் நபி உளர மாட்டான். எனவே இந்த ஹதீசுடைய வாசகம் எங்கோ பிறண்டிருக்குது. இதுல இருந்து ஆகிட்டு, இதுல இருந்து சட்டம் எடுப்பது வீணாயிட்டு. எனவே 4 மதகுடைய இமாம்களும் இதை விட்டாங்க. உம்மத்திட 1300 வருஷமும் இதை அமல் செய்யல. இந்த தஜ்ஜாலியத்து தான் இதை கிளறி உம்மத்தை வழி கெடுத்தாங்க. சரி, இதே அபூதாவுதுல, திருமிதில, நசாயில, இப்னு மாஜால, சுனனுல் அர்பாஅல ஹதீஸ் பதிவாகுது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சஜத வதஅ ருக்பதைஹி கப்ல யதைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போவாங்கண்டா, தன் கைய வைக்கிறதுக்கு முன்னால முட்டங்கால்களை வச்சு சுஜூத் செய்வாங்க. யாரு சொல்லுங்க? யாரு? ஏன் இந்த ஹதீஸ காட்டாம அந்த ஹதீஸ காட்டுறான்?
இதே அபூதாவுதலையும் இந்த ஹதீஸ் இருக்குது, திருமதியிலையும் இருக்குது, நசாயிலையும் இருக்குது. இதுவும் சஹீஹான சனதுல்ல ஹதீஸ். ஏ இந்த ஹதீஸ காட்டாம அந்த ஹதீஸ காட்டுறான், ஏ இந்த அநியாயத்தை செய்யறான். இவன் உண்மையிலேயே நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே இவங்கள மகா பொய்யர்கள் என்று, தஜ்ஜால் என்று மட்டும் சொல்லல, தஜ்ஜால் உன கஸ்தாபூன் என்னங்க சொன்னாங்க. தஜ்ஜால்கள் மகா பொய்யர்கள் என்னங்க, சந்தேகம் இல்லாம பட்டு பொய்யர்கள்.